السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஏக இறைவனின் அளப்பெரும் கிருபையினால் அவனது மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பேர் ஆர்வத்தோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் மாநாட்டில் நாம் அனைவரும் பெரும் திரளாக பங்கெடுத்திருக்கிறோம். இஸ்லாத்தின் அடிப்படை கோட்பாடாக திகழ்கிற லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்களிமாவின் செய்தியினை உலகமெல்லாம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம்முடைய அமைப்பின் சார்பில் நாம் களப்பணி ஆற்றி கொண்டு வருகிறோம். அதிலே கடந்த ஆண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வாசகத்தை எடுத்துக்கொண்டு அதனை மிகப்பெரிய அளவில் மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக தெருமுனை கூட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், துண்டு பிரசுரங்கள், புத்தகங்கள், நாடகங்கள் என்று பல்வேறு வடிவங்களில் மக்கள் மத்தியில் தெரு தெருவாக வீதி வீதியாக அந்த செய்தியினை கொண்டு போய் சேர்த்துவிட்டு அதனை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற உத்வேகத்தை வழங்குவதற்காக சிறுக் ஒழிப்பு மாநாடு என்ற பெயரிலே மாநிலம் தழுவிய அளவில் ஒரு மாநாட்டினை நாம் நடத்தி முடித்தோம். அதனுடைய இரண்டாவது பகுதியாக இருக்கிற முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹுவின் தூதராக இருக்கிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையினைத்தான் நாம் பின்பற்றி நடக்க வேண்டும் என்ற செய்தியினை அழுத்தம் திருத்தமாக மக்கள் மன்றத்திலே பதிவு செய்வதற்காக கடந்த மாநாட்டிற்கு உழைத்ததை போலவே பல மாதங்கள் வீதி வீதியாக இந்த செய்தியினை கொண்டு போய் சேர்த்துவிட்டு அதனை இன்னும் தொடர்ச்சியாக எடுத்து செல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக இந்த மாவட்டம் தோறும் நடைபெறுகிற மாநாடுகளை நாம் நடத்தி கொண்டு வருகிறோம். மீண்டும் ஒருமுறை நம்மால் மாநிலம் தழுவிய அளவில் ஓரிடத்தில் அனைத்து மக்களையும் கொண்டு போய் சேர்க்க முடியுமா, சேர்ப்பதற்கு தகுதியான இடம் இந்த தமிழகத்திலே இருக்கிறதா, ஒருவேளை சேர்த்து விட்டால் கூட அவர்கள் அத்தனை பேரையும் ஓரிடத்தில் தங்க வைத்து தேவையான வசதிகளை செய்து கொடுத்து விட முடியுமா என்றெல்லாம் எழுகிற சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிற விதமாக அதுவெல்லாம் மிகப்பெரிய சாத்திய குறைவு என்கிற காரணத்தினால் மாவட்டம் தோறும் பிரித்து நம்முடைய கூட்டங்களை நடத்தி கொள்வோம் என்று மாவட்ட வாரியாக இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டு வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு காலம் வரும் இறைவன் நாடினால் மாவட்டம் தோறும் நடைபெறுகிற இந்த மாநாடுகள் மாவட்டத்திலே நடத்துவதற்குரிய இடம் இல்லை, அதற்கு தகுந்த திடல் இல்லை என்ற நிலையினால் ஊர்கள் தோறும் கிளைகள் தோறும் நம்முடைய மாநாடுகளை அமைத்துக் கொள்வோம் என்று சொல்லுகிற ஒரு காலத்தை இறைவன் கனிய செய்வான் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். இந்த மாநாட்டில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு தூதர் காட்டிய தூய வழி. நாம் வாழ்கிற இந்த காலத்தில் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற சத்திய தீனுல் இஸ்லாத்தினை அழிப்பதற்காக ஏராளமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆனால் அந்த முயற்சிகளை எல்லாம் தோல்வியுறச் செய்கிற வகையில் ஒவ்வொரு நாளும் இஸ்லாத்தை நோக்கி மக்கள் அலையலையாக வந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவிற்கு வருகிறார்கள் என்பதை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி நாளுக்கு நாள் தாறுமாறாக பெருகி கொண்டிருக்கிறது. அது நாம் வாழ்கிற இந்த தமிழகத்தில் மட்டுமல்ல, தமிழகத்தை சுற்றி இருக்கிற அண்டை மாநிலங்களில் மட்டுமல்ல, கடல் கடந்து இருக்கிற உலகத்தினுடைய எல்லா பகுதிகளிலேயும்
இஸ்லாத்தை அழித்து விட வேண்டும், ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்று துடிக்கிற ஐரோப்பிய தேசங்களில் நபிகளாரை இழிவுபடுத்தி சித்திரம் வரைகிற, திரைப்படம் எடுக்கிற அமெரிக்க தேசங்களில், இது போன்ற உலகமெல்லாம் வாழ்கிற எல்லா பகுதிகளிலேயும் இஸ்லாத்தை நோக்கி வருகிறவர்களுடைய எண்ணிக்கை தாறுமாறாக நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. உண்மையிலே இந்த வளர்ச்சியை நாம் யோசித்து பார்த்தால், வளர்வதற்குரிய நியாயங்களும் காரணங்களும் இருக்கிறதா என்று சிந்தித்தால், இஸ்லாத்துடைய வளர்ச்சி ஒரு ஆச்சரியகரமான வளர்ச்சி என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு மனம் வளர வேண்டும் என்றால் வளர்வதற்கு தேவையான சாத்தியக்கூறுகள், காரணங்கள் அந்த மரத்திற்கு தேவைப்படும். எங்கே நாம் மரத்தை வளர்க்க நினைக்கிறோமோ அங்கே மரத்திற்கு தேவையான தண்ணீர் கிடைக்க வேண்டும். அந்த மரம் வளர்வதற்கு தேவையான சூரிய வெளிச்சம் கிடைக்க வேண்டும். அந்த மரத்திற்கு தேவையான போஷாக்கு நிறைந்த உரங்கள் அதற்கு வழங்கப்பட வேண்டும். இது போன்ற ஒரு நல்ல சூழல் இருக்கிற இடத்திலே தான் மரங்கள் நன்றாக செழித்து வளர முடியும். ஆனால் இஸ்லாத்துடைய வளர்ச்சியை எடுத்துக்கொண்டால் அதற்கு நேர் எதிர்மறையாக தற்காலத்திலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஒரு மரத்தை வளர்ப்பதற்கு தேவையான போஷாக்குகள் இல்லாத நிலை ஒரு புறத்திலே, அதை தாண்டி இன்னொரு புறத்திலே மரம் வளர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக தண்ணீரை நன்றாக சுட வைத்து வெந்நீரை கொண்டு போய் வேர்களில் ஊற்றுகிற வேலைகள் நடைபெறுகிற ஒரு இடத்தில் மரம் வளர முடியுமா? இஸ்லாத்தின் தற்போதைய வளர்ச்சி அப்படித்தான் இருக்கிறது. இஸ்லாம் வளர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக ஏராளமான வேலைகள், பல்வேறு வகையான சதி திட்டங்கள், இஸ்லாத்திற்கு எதிரான அவதூறு பிரச்சாரங்கள் உலகம் முழுவதிலேயும் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிற ஒரு காலகட்டம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டம். இப்படிப்பட்ட காலத்தில் இஸ்லாம் எப்படி வளர்ச்சி அடைய முடியும்? ஒருவர் இஸ்லாத்தை நோக்கி வருகிறார் என்றால் அவர் இஸ்லாத்திற்குள்ளே வந்ததற்காக அவருக்கு சில ஆதாயங்கள் கிடைக்க வேண்டும். பொருளாதார ரீதியாக அவருடைய வாழ்க்கை மேம்படுகிறது என்றால் அங்கே போனால் நல்ல நிறைய சம்பாத்தியம் பண்ணலாம், நிறைய பணம் சம்பாதிக்கலாம், அள்ளி அள்ளி தருவார்கள், எனவே நாம் இஸ்லாத்திற்குள்ளே போகலாம் என்று பல பேர் வரலாம். இங்கே வருகிறவர்களுக்கு அப்படிப்பட்ட நிலை இருக்கிறதா? ஏற்கனவே முஸ்லீம்களாக இருக்கிறவர்களே பொருளாதாரத்தில் அதல பாதாளத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டில் வாழுகிற மொத்த குடிமக்களில் அனைத்து மதத்தவர்களில் பொருளாதார ரீதியாக ஆக பின்தங்கிய சமூகம் எது என்று கேட்டால் முஸ்லீம்களாகிய நாம் மட்டும்தான் இருக்கிறோம். நம்முடைய வயிற்றுப்பாட்டுக்கே இங்கே வழி இல்லாமல் இருக்கிறது, நாம் குடியிருப்பதற்கு போதிய குடியிருப்பு இல்லாமல் இருக்கிறது, நம்முடைய உணவுக்கும் நம்முடைய தேவைக்கும் பொருளாதார பற்றாக்குறையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்திலே ஒருவரை புதிதாக இஸ்லாத்திற்குள்ளே வாருங்கள், உங்களுக்கு வேலை வாங்கி தருகிறோம், உங்களுக்கு வீடு கட்டி தருகிறோம், உங்களுக்கு மருத்துவம் பார்க்கிறோம், உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், உங்களுக்கு மாதா மாதம் ஆயிரக்கணக்கான ரூபாய்களை உதவித்தொகையாக வழங்குகிறோம் என்று சொல்லுகிற நிலையா இங்கே இருக்கிறது? இஸ்லாத்தை நோக்கி ஒருவர் வந்தால் அவருக்கு பொருளாதார வாய்ப்பு கிடையாது. வேறு சமூகத்திலே மரியாதை, அந்தஸ்து, பதவி, பட்டங்கள், அது போன்ற எந்த வாய்ப்புகளும் இங்கு இஸ்லாத்திற்குள்ளே வருகிறவர்களுக்கு கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு கொள்கை வளர வேண்டும் என்றால் அதற்கு திட்டமிட்ட ஒரு தலைமை இருக்க வேண்டும். அதை வளர்ப்பதற்காக வேண்டி திட்டங்களை தீட்ட வேண்டும். அதற்காக வேண்டி பொருளாதாரத்தை வாரி இறைக்க வேண்டும். உலகத்திலே வாழுகிற ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் அப்படிப்பட்ட உலக தலைமை என்று ஒன்று இருக்கிறதா? கிறிஸ்தவ சமூகத்திற்கு எல்லாம் இருக்கிறது, ஆனால் முஸ்லிம்களுக்கு அப்படி இருக்கிறதா? அங்கே திட்டமிட்டு பொருளாதாரத்தை வாரி இறைக்கிறார்களா? நீங்கள் உலகமெல்லாம் சென்று இஸ்லாத்திற்குள்ளே மக்களை கொண்டு வருவதற்காக பாடுபடுங்கள் என்று அமைப்பு ரீதியாக முஸ்லிம்கள் உலகத்திலே கட்டமைக்கப்பட்டிருக்கிறார்களா? ஒரு தலைமை இல்லை. இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக பொருளாதாரத்தை செலவிடுகிற தனவந்தர்கள் இல்லை, அதற்கான திட்டமிடுதல்கள் இல்லை, உள்ளே வந்தவர்களுக்கும் கூட பல்வேறு வாய்ப்புகள் எதுவும் வழங்கப்படுவதில்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் இஸ்லாம் வளர்கிறது என்றால் ஆச்சரியம்தானே? இதனால் உலகியல் ரீதியாக எந்த பிரதிபலனும் இல்லை என்று தெரிந்த பிறகு எப்படி இஸ்லாத்திற்குள்ளே ஒருவன் வருவதற்கு விரும்புவான்? அடுத்து நீங்கள் பாருங்கள், ஒரு ஆதாயம் இல்லை என்றாலும் கூட பரவாயில்லை என்று விட்டுவிடலாம்.
உள்ளே வருகிறவர்களுக்கு ஏற்படுகிற தொல்லைகளும் தொந்தரவுகளும் எவ்வளவு இருக்கிறது. ஒருவன் இஸ்லாத்திற்குள்ளே பிரவேசிக்க நினைக்கிறான் என்றால் ஏற்கனவே அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற பல்வேறு உரிமைகள் இந்த நாட்டிலே பறிக்கப்படுகிறது. ஒரு தலித் சமூகத்திலிருந்து ஒரு சகோதரன் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முன் வருகிறேன் என்று முன் வந்தால் அதுவரைக்கும் அரசாங்கத்திலே அவனுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. கல்வியில இடஒதுக்கீடு, வேலை வாய்ப்பில இடஒதுக்கீடு. அவ்வாறு வழங்கப்பட்டிருக்கிற இடஒதுக்கீடு நீ முஸ்லீமாக மாறிவிட்டால் கிடையாது. பின்தங்கிய பட்டியலில் இருந்து உன்னை முன்னேறியவர்களுடைய பட்டியலுக்குள் நாங்கள் சேர்த்து விடுவோம். உனக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. வேலை பறிபோய்விடும், உன்னுடைய படிப்பு தடைபட்டு போய்விடும் என்று ஏற்கனவே இருக்கிற உரிமையை பறிக்கிறார்கள். சரி, முஸ்லீமாக மாறிவிட்ட பிறகு முஸ்லீம்களுக்கு என்று வழங்கப்பட்டிருக்கிற அந்த இடஒதுக்கீட்டு பட்டியலிலாவது புதிதாக இஸ்லாத்திற்குள்ளே வந்தவர்களை சேர்த்துக் கொள்வார்களா? அதற்கும் இந்த அதிகாரிகள் சம்மதிப்பது கிடையாது. உனக்கு முன்னாடி இருந்த உரிமையும் கிடையாது, இப்பொழுது முஸ்லீம்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற உரிமையும் கிடையாது என்று அவர்களுடைய உரிமைகளை பறிக்கிறார்கள். அது மட்டுமா, இஸ்லாமியனாக வாழ்வதே பெரிய சிரமம் என்ற நிலையை இந்த நாட்டிலே உருவாக்கி இருக்கிறார்களா இல்லையா? முஸ்லீம் என்பதற்காக வேண்டிய அவர்களுடைய எல்லா உரிமைகளும் இந்த நாட்டில் மறுக்கப்படுகிறது. நாட்டிலே உச்சபட்ச அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு நீதிமன்றம், அரசுகள் தவறு செய்யலாம், காவல்துறை தவறு செய்யலாம், சமூகத்தில் வாழ்கிற பலதரப்பட்ட மக்கள் நமக்கு கேடுகளை விளைவிக்கலாம், ஆனால் நாம் வாழுகிற நாட்டில் இருக்கிற நீதிமன்றங்கள் நமக்கு நியாயங்களை, நீதிகளை, சட்ட ரீதியான உரிமைகளை பெற்றுத் தருவார்கள் என்று நாம் நம்புகிறோமே, அந்த நீதிமன்றங்களாவது முஸ்லீம்களுக்கு உரிய உரிமைகளை பெற்றுத் தந்திருக்கிறதா? முஸ்லீம் என்கிற காரணத்தினாலேயே உரிமைகள் மறுக்கப்படுகிறது. எப்படியெல்லாம் சிந்தித்து பாருங்கள். அப்சல் குரு என்று ஒருவரை தூக்கிலிட்டார்கள். பாராளுமன்ற கட்டிட வழக்கிலே அதனுடைய இடிப்பிலே சம்பந்தப்பட்டிருந்தார் என்று அவர் மீது குற்றம் சுமத்தினார்கள். அவரை தூக்கு தண்டனை விதித்து தூக்கிலிட்டார்களே, என்ன காரணத்தை சொல்லி அவருக்கு தூக்கு கொடுத்தார்கள்? அவர் தீவிரவாதி என்று நிரூபித்தார்களா? அந்த பாராளுமன்ற கட்டிட இடிப்பிலே இவர் பங்கு கொண்டார் என்று அதை நிரூபித்தார்களா? அல்லது அந்த வேலையை செய்தவர்களுக்கு இது உதவி செய்தார் என்று நிரூபித்தார்களா? நீதிபதி தீர்ப்பிலே எழுதுகிறார், இவர் எந்த தீவிரவாத அமைப்பிலும் பங்கேற்கவும் இல்லை, பாராளுமன்ற இடிப்பு சம்பவத்திலே நேரடியாக கலந்து கொள்ளவும் இல்லை, அதிலே கலந்து கொண்டார் என்பதற்கான ஆதாரங்களும் இல்லை, ஆனாலும் மக்களுடைய கூட்டு மனசாட்சியை திருப்திப்படுத்துவதற்காக இவருக்கு தூக்கில் போட வேண்டும் என்று சொல்லி தீர்ப்பளிக்கிறார். சட்டத்தின்படி தீர்ப்பளிக்க வேண்டியவர்கள் சட்டத்தை ஓரம் கட்டி வைத்துவிட்டு அவர்களுடைய மனோ இச்சையின்படி தீர்ப்பளிக்கிறார்களே, முஸ்லீம் என்ற காரணத்திற்காக அல்லாமல் வேறு என்ன காரணத்திற்காக அவர் கொல்லப்பட்டார்? அனைத்து மக்களுக்கும் கிடைக்கிற சட்ட உரிமைகள் கூட முஸ்லீமாக இருந்தால் இந்த தேசத்திலே கிடைக்காது. பாபர் மசூதி வழக்கிலே தீர்ப்பளித்தார்கள். தீர்ப்பு எவ்வாறு அளிக்கப்பட்டது? சட்டப்படி அளிக்க வேண்டும், ஆனால் ஒரு முஸ்லீம்களுடைய சொத்தை, 450 ஆண்டு கால பாத்தியதை உள்ள ஒரு சொத்தை, அனுபவ பாத்தியதை இருக்கிறது, சட்ட ரீதியான பத்திரங்கள் அனுகூலங்கள் இருக்கிறது, ஆனாலும் சம்பந்தம் இல்லாத 3 பேருக்கு சொத்துக்களை பிரித்து கொடுங்கள் என்று தீர்ப்பளித்தார்களே, எந்த சட்ட விதியின் அடிப்படையில் இப்படி தீர்ப்பளித்தார்கள்? 600 பக்கங்களுக்கு நெருக்கமாக வழங்கப்பட்ட பாபர் மசூதி தீர்ப்பில் இந்த சட்ட விதியின் அடிப்படையில் நாங்கள் தீர்ப்பளிக்கிறோம் என்று சொன்னார்களா? அப்படி எந்த தீர்ப்பையும் எந்த சட்டத்தையும் மேற்கோள் காட்டவில்லை. அவர்களுடைய மனம் சொன்னது முஸ்லீம் என்கிற காரணத்திற்காக முஸ்லீம்களுடைய சொத்துக்களை பறிக்கின்ற தீர்ப்பை அநியாயமாக வழங்கினார்கள். இப்படி எத்தனை தீர்ப்புகள், எத்தனையோ தூக்கு தண்டனை குற்றவாளிகள் காத்திருப்பு பட்டியலில் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் அப்படியே இருக்கிற நிலையில் முஸ்லீமாக இருக்கிற ஒருவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டால் அவருக்கு முன்னால் விதிக்கப்பட்டவர்களை எல்லாம் போடுவதற்கு முன்பாகவே முஸ்லீம் ஒருவரை தூக்கிலே தூக்கி போடுகிறார்கள். யாக்கூப் மேமன் என்பவரை சமீபத்திலே மும்பை குண்டுவெடிப்பு வழக்கு சம்பந்தமாக கைது செய்யப்பட்டவரை தூக்கிலிட்டார்கள்.
அவருக்கு முன்னால் பல பேர் பட்டியலில் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் குறித்து எந்த தீர்ப்பும் இல்லை, எந்த நடவடிக்கையும் இல்லை, எந்த முடிவும் இல்லை. முஸ்லீம் என்கிற காரணத்திற்காக உரிமை மறுக்கப்பட்டதா இல்லையா? ஏன் நம்முடைய தமிழகத்திலே எத்தனை தீர்ப்புகளில் குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய உரிமைகளை முஸ்லீம் என்பதற்காக மறுத்திருக்கிறார்கள். கோவை குண்டுவெடிப்பு வழக்கிலே தீர்ப்பளித்தார்கள், கடைசியாக அளிக்கப்பட்ட தீர்ப்பிலே சில பேரை விடுதலை செய்தார்கள், சில பேரை குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்தார்கள். விடுதலை செய்கிற அந்த தீர்ப்பை எழுதுகிற நீதிபதி எழுதுகிறார், தன்னுடைய தீர்ப்பு குறிப்பிலே எழுதுகிறார், இவர்களெல்லாம் நிரபராதிகள், இவர்களுக்கும் இந்த குற்றத்திற்கும் சம்பந்தம் இல்லை, ஏறத்தாழ 14-15 ஆண்டுகளுக்கு மேலாக இவர்கள் செய்யாத குற்றத்திற்காக சிறைவாசம் அனுபவித்திருக்கிறார்கள், இந்த தண்டனைக்கு காரணம் என்ன என்று கேட்டால், இவர்கள் தங்களுடைய குற்றத்தை நாங்கள் குற்றவாளிகள் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக இவர்களை ஜாமீனில் நாம் வெளியே விடவில்லை, அப்படி ஆரம்பத்திலே வெளியில் விட்டிருந்தால் தங்களுடைய நியாயத்தை தான் நிரபராதி என்பதை அவர்கள் நிரூபித்திருப்பார்கள். எப்ப சொல்றாரு, 15-16 வருஷம் ஜெயிலுக்குள்ள வச்சுட்டு இவர் மேல குற்றம் இல்லை என்று விடுதலை செய்கிற நேரத்தில், ஐயோ இவனுக்கு ஜாமீன் கொடுக்காம போயிட்டமே, இப்படித்தான் மற்றவர்களுடைய வழக்கிலே தீர்ப்பு சொல்வீர்களா? மற்றவர்களுக்கு எல்லாம் எப்படி சொல்வார்கள்? உள்ள போன 10 நாள், 15 நாள், 20 நாள், 30 நாள், பெரிய பெரிய வழக்குகள், கொலை வழக்குகள், எத்தனை வழக்குகளை நம்முடைய தேசம் சந்தித்திருக்கு, அவர்களுக்கெல்லாம் ஒரு மாதத்தில் ஜாமீன். பல மதத்தவர்களே அந்த பட்டியலிட்டு சொல்ல முடியும். அந்த உரிமை இவர்களுக்கு ஏன் கொடுக்க மறுத்தார்கள்? முஸ்லீம் என்கிற காரணத்திற்காக மறுத்தார்கள். நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்கள் மருத்துவம் பார்ப்பதற்காக பரோலில் வெளியே செல்வதற்கு சட்டத்தில் அனுமதி இருக்கிறது, ஆனால் முஸ்லீம் சிறைவாசிகள் நோய்வாய்ப்பட்டு கிடந்த நேரத்தில் அவர்களை வெளியே செல்ல, பரோலில் செல்ல அனுமதிக்காமல் உள்ளேயே செத்து போன வரலாறெல்லாம் தமிழக சிறைச்சாலைக்கு உண்டு. இப்படி நீதிமன்றத்திலே முஸ்லீம் என்பதற்காக துரோகம் செய்யப்படுகிற நிலையில் இதை பார்க்கிற ஒருவன் எப்படி இஸ்லாத்திற்குள்ளே வர விரும்புவான்? ஆகா, நமக்கு இப்படித்தானே பண்ணுவாங்க, நம்மளையும் கொண்டு போடுவாங்களே, நம்முடைய உரிமைகளை மறுப்பார்களே, எனவே இஸ்லாத்திற்குள்ளே போக வேண்டாம் என்று நினைப்பார்களா? மாட்டார்களா? நினைக்கத்தான் செய்வார்கள். அவ்வளவு, அது மட்டுமா, முஸ்லீமாக இருக்கிற காரணத்தினால் முஸ்லீம்களை கொலை செய்கிறார்கள், ஆங்காங்கே கலவரங்களை மேற்கொள்கிறார்கள். குஜராத் கலவரம், உத்தரப்பிரதேச முசாபர் நகர் கலவரம், சமீபத்தில் நாம் பார்த்த கலவரங்கள், அதற்கு முன்னால் நாடு சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து நடைபெற்றிருக்கிற ஏராளமான கலவரங்கள், கொத்து கொத்தாக முஸ்லீம்களை கொல்லுவார்கள். கொலை செய்தவர்களுக்கு எந்த தண்டனையும் இல்லாமல் அவர்களை வீதியிலே சுதந்திரமாக திரிய விடுவார்கள். இதை பார்க்கிற ஒருவன் எப்படி இஸ்லாத்துக்குள்ளே வர விரும்புவான்? அது மட்டுமா, அவதூறுகளை அள்ளி இறைப்பார்கள், இஸ்லாம் சொல்லாததை பொய்யாக சொல்லுவார்கள். நபிகள் நாயகத்தை காமுகராக சித்தரித்து திரைப்படங்கள் எடுக்கிறார்கள். என்ன சொல்ல வருகிறார்கள்? அவர்கள் பின்பற்றுகிற தலைவர் ரொம்ப மோசமானவர், அந்த கூட்டத்திலேயே நீ போய் சேரப்போற. இஸ்லாத்திற்குள்ளே பெண்களுக்கு உரிமை கிடையாது, அவர்கள் பெண்களை அடிமைப்படுத்தி விடுவார்கள். தலாக் தலாக் தலாக்குன்னு 3 தடவை தலாக்கு சொல்லி கட்டண பஞ்சாதி ரோட்ல விட்டுருவான் என்று விமர்சிப்பார்கள். ஆடை விஷயத்தில் அநியாய கட்டுப்பாடுகளை பெண்களுக்கு ஏற்படுத்துவார்கள் என்று சொல்லுவார்கள். முஸ்லிம்களை பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் என்று ஊடகங்களுடைய துணையை பயன்படுத்திக் கொண்டு சித்தரிப்பார்கள். வெளியில் இருந்து பார்க்கிறவனுக்கு உள்ள வர மனசு வருமா? ஆக இந்த கூட்டத்திலே போய் சேர்றது, இவ்வளவு கொடுமைக்காரங்களா, இவ்வளவு அநியாயக்காரங்களா, இப்படிப்பட்ட ஆனாதிக்கு சிந்தனை உடையவர்களா என்று அத்தனை பேரும் விரண்டு ஓடி இருக்க வேண்டும். ஆனால் நடப்பு நிலவரம் என்ன? என்ன நிலவரம்? இஸ்லாத்தை நோக்கி வருகிறவருடைய எண்ணிக்கையை பார்த்து விட்டு அதை தடுப்பதற்கு சட்டமியற்றுங்கள் என்று பல்வேறு நாடுகளில் போராட்டம் நடத்துகிறார்கள். நம்முடைய இந்தியாவில் நடத்துகிறார்களே, கட்டாய மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வர வேண்டும் என்கிறார்களே,
கட்டாயமா மதமா தராமா கூடாதானா கூடாது, அதுல மாற்றுகிறதே கிடையாது. ஆனால் இவர்கள் அதற்காக போராடுகிறார்கள். கட்டாயம் என்ற பேரை சொல்லி மதம் மாறுற எல்லாத்தையும் தடுக்கணும், அதுக்குத்தானே திட்டம் போடுகிறார்கள். அதுக்குரிய சரித்துக்களை நிபந்தனைகளை உள்ளே கொண்டு வர பார்க்கிறார்கள். அதற்கு பல்வேறு போராட்டங்களை நடத்துகிறார்கள். பல்வேறு நாடுகளில் டென்மார்க்கில் போராட்டம், மதமாற்றத்தை தடை செய்ய என்று கோருகிறார்கள். இஸ்லாத்தை நோக்கி வருகிறவர்களை பார்த்துவிட்டு கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைவராக இருக்கிற ஒட்டுமொத்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய தலைவராக இருக்கிற போப்பாண்டவர் தன்னுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் தெரியுமா? கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்களிடத்திலே பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்லாத்துடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கிறது. நீங்களும் அவர்களைப் போல வீரியமாக கிறிஸ்தவத்தை சொல்லுவதற்கு முயற்சி எடுங்கள். கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டில் முஸ்லீம்களுடைய வளர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்கிறது என்று கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைவராக பார்க்கப்படுகிற போப்பாண்டவருடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அவர் எழுதுகிறார். யாராலும் மறுக்க முடியல. இப்ப கூட பாருங்க, நம்முடைய நாட்டிலே இந்துத்துவ சக்திகள் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை பெருகிவிட்டது, கூப்பாடு போடுகிறார்கள். அதற்காகத்தான் அதை தடுப்பதற்காக கருவா பசி என்ற பெயரால் நாங்களும் மாத்த போறோம், எங்களுக்கும் தெரியும்னு வந்தார்கள். மூஞ்சிலே கரிய பூசி கொண்டு போனார்கள். இதன் வழியாக சொல்ல வருகிற செய்தி என்ன? இவ்வளவு இடைஞ்சல்கள், இவ்வளவு இடையூறுகள், இவ்வளவு சிக்கல்கள், இத்தனை பிரச்சனைகள், இவை அனைத்திலேயும் நிலை கொண்டிருக்கிற இஸ்லாம் தற்காலத்தில் வளர முடியுமா என்று வெறும் அறிவை கொண்டு சிந்தித்தால் அறிவு தீர்ப்பளிக்கும், வளர முடியாது என்று நடப்பு நிலவரத்தை வைத்து பார்த்தால் வளர்கிறது. எப்படி வளர்கிறது? ஏன் வளர்கிறது? வேறொன்றும் இல்லை, தூதர் காட்டிய தூய வழிதான் வளர்ச்சியின் காரணம். பின்னணி நீ ஆயிரம் பிரச்சனைகளை உண்டாக்கு, ஆனாலும் நபிகரார் கொண்டு வந்து தந்த போதனை, அல்லாஹ்வின் தூதராகிய அன்னதம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு காட்டிய வழிமுறை, அதிலே யாராலும் குறை சொல்ல முடியல. அதுல ஒரு தப்பு ஒரு துரும்ப எடுத்து காட்ட முடியல. இது தப்பு, இதை ஏத்துக்க முடியாது, இது அந்த காலத்துக்குள்ளது, இது இந்த காலத்துக்கு பொருந்தாது, அதிலே நல்லது என்று சொல்லப்பட்டிருப்பது மனிதனுக்கு கேடு, அல்லது அதிலே கேடு என்று சொல்லப்பட்டிருப்பது மனிதனுக்கு நல்லது என்று ஒரே ஒரு செய்தியை கூட ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து பாடுபட்டு முயற்சித்தாலும் ஒரே ஒரு துரும்பை கூட அது தவறு என்று காட்ட முடியல. இதுதான் சரி, இதை விட்ட வேற ஒண்ணு இல்லை. உலகத்துடைய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கிறது. இஸ்லாம் காட்டிய தீர்வு அதுதான் தீர்வு. அதை தாண்டிய தீர்வு உலகத்தில் எந்த கொம்பனாலும் காட்ட முடியாது. இது இன்றைக்கு சொல்லப்படுகிற செய்தி அல்ல. அண்ணலும் பெருமகளா இறைவனின் தூதராக தேர்வு செய்யப்பட்ட காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும், உலகம் அழிகிற காலம் வரைக்கும், திருமறை குர்ஆனின் வழியாக இஸ்லாம் உலகத்திற்கு முன்வைக்கிற சவால் இது. இதுக்கு நிகரானதை, இதைவிட மேலானதை ஒன்னே ஒன்று காட்டு பார்க்கலாம். எதை சொன்னாலும் துல்லியமாக, சரியாக, பின்பற்ற தகுந்ததாக, எளிமையானதாக, குறை கூற முடியாததாக. உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்கங்க, நிர்வாகம். எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு நிர்வாகம், வீட்டு நிர்வாகம், நாட்டு நிர்வாகம், ரெண்டு வகையான நிர்வாகம். ஒரு வீட்டு நிர்வாகம் என்றால் வீட்டை இன்றைக்கு உலகம் எல்லாம் எப்படி, உலகம் எல்லாம் எப்படி பேச தெரியுமா? வீட்டில் ஆணும் பெண்ணும் சமம், கணவன் குடும்ப தலைவன், மனைவி குடும்ப தலைவி, மொத்த உலகமும் சொல்லுதா இல்லையா? ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது? எல்லாரும் சொன்னாலும் சரி, எது சரியோ அதைத்தான் இஸ்லாம் சொல்லும். அதை யாருமே சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை. வசூலுக்காக அறிவிப்பு செய்ய சொல்றாங்க,
இந்த மாநாட்டுக்காக ஒரு பெரிய செலவு ஆயிருக்கும், இது சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. ஒரு சாதாரணமான பொதுக்கூட்டமாக இருந்தாலே எவ்வளோ பெரிய ஏற்பாடுகள், எவ்வளோ செலவாகுங்கிறது நமக்கு தெரியும். மாநாட்டுக்காக வேண்டி பல மாதங்களாக கடுமையாக உழைத்திருக்கிறார்கள், பிரச்சாரங்களை கொண்டு சென்றிருக்கிறார்கள், இந்த திடலில் கடுமையான ஏற்பாடுகள், ஒளிவெளி அமைப்புகள் எல்லாம் சிறப்பான முறையில் செய்து வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் பட்ஜெட்டு துண்டு விடாத வகையில் வந்திருக்கிற மக்களிடத்தில் கையேந்தி வருவாங்க. அதிகமாக அள்ளி தர்மம் செய்யுங்க, அல்லாஹ் நம்மை தருவான். அப்போ மொத்த உலகமும் சொல்ற செய்தி என்ன? கணவனை குடும்ப தலைவன் என்கிறது, மனைவியை குடும்ப தலைவி என்கிறது. ஆனால் மொத்த உலகமும் சொல்வதற்கு மாற்றமாக இஸ்லாம் சொல்கிறது, தலைமை பொறுப்பில் ஒரு ஆள் தான் இருக்கணும், குடும்ப தலைவன் மட்டும்தான், தலைவிலாம் கிடையாது. அந்த தலைவனுக்கு கீழே எல்லாரும் வந்துட வேண்டியதான். மனைவியும் தலைவனுக்கு கீழே தான், பிள்ளைங்களும் தலைவனுக்கு கீழே தான். தலைவன் தலைவி ஒரு உரையில ரெண்டு கத்தி வைக்கிற வேலை இங்க கிடையாது. சொல்லிவிட்டு அதை அப்படி அழகாக பிரிக்கிறது. நிர்வாகம்னா என்ன? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், பல டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஒரு கல்லூரி நிர்வாகமா, அதுல பல வேலைகள் இருக்கும். ஒரு அரசாங்கமா, அதுல பல வேலைகள் இருக்கும். அது மாதிரி குடும்பத்திலே பல்வேறு வேலைகள் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு ஒன்னு பிரி. கணவனுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், மனைவிக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், பையனுக்கு ஒரு வேலை, பொண்ணுக்கு ஒரு வேலை, அப்பாவுக்கு ஒரு வேலை, அம்மாவுக்கு ஒரு வேலை, ஆளாளுக்கு டிபார்ட்மெண்ட் பிரி. குறிப்பாக அதிலே நிர்வாகத்துடைய முக்கிய பொறுப்பாக இருக்கிற பொருளாதாரம், இந்த பொருளாதாரத்தை கணவனின் தலையிலே இஸ்லாம் சுமத்துகிறது. குடும்ப வளர்ச்சிக்கு, குடும்பத்தினுடைய தேவைக்கு, மனைவியினுடைய உடைக்கு, அவளுடைய உணவுக்கு, அவளது தங்குமிடத்திற்கு, அவளுடைய மருத்துவத்திற்கு, குடும்பத்தினுடைய பொருளாதார தேவைக்கு கணவனாகிய நீ தான் பொறுப்பாளி. ஆனா இன்னைக்கு என்ன நிலவரம்? போய்கிட்டு இருக்கிற உலக வேகத்துல வீட்டில் ஒருத்தர் சம்பாதிச்சா முடியாது. புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து சம்பாதிக்கணும். அப்பதான் குடும்பத்தை நல்ல முறையில் நடத்த முடியும், தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும், பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும் என்று சொல்லி இரண்டு பேரும் சம்பாதிக்க வேண்டும் என்று உலகம் ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது இஸ்லாம் சொல்லுது, இல்ல இல்ல, ஆம்பளை நீ சம்பாதி, பொம்பளை வீட்டுக்குள்ள உட்கார்ந்து மற்ற வேலை இழப்பார். எவ்வளவு அற்புதமான செய்தி, யோசித்து பாருங்கள். இதனால் இந்த உலகத்திற்கு கிடைக்கின்ற லாபம் என்ன, நன்மை என்ன? உலகம் சொல்லுகிற செய்தியினால் உலகத்திற்கு கிடைக்கிற கேடு என்ன, யோசித்து பாருங்கள். ரெண்டு பேரும் சேர்ந்து சம்பாதிக்கணும்னு முடிவெடுத்த பிறகு குடும்பங்களில் விவாகரத்து எண்ணிக்கைகள் பெருகி இருக்கிறது. குடும்பங்களில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே பிணக்குகள் அதிகரித்திருக்கிறது. குடும்பம் என்பதே அமைதிக்காக, மகிழ்ச்சிக்காக, சந்தோஷத்திற்காக இரண்டு பேரையும் ஊருக்குள்ளே அனுப்பி சம்பாதிக்க வைத்த பிறகு குடும்பத்தினுடைய அமைதி காணாமல் போயிருக்கிறது. கல்யாணம் முடிச்சதே சந்தோஷமா இருக்கிறதுக்கு, சந்தோஷமா இருக்கிற வேலையை விட்டு விட்டு பொஞ்சாதியும் சேர்த்து நீ சம்பாதிக்க போன வெளியில் அனுப்பி விட்டு கடைசியில் குடும்பத்தினுடைய அமைதி நாசமாகிவிட்டது. இரண்டு பேரும் வெளியில செல்லுகிறார்கள், ஒரு கம்பெனியில வேலை பார்க்கிறாங்க. வேலை பார்த்துட்டு காலையில 8 மணிக்கு போனவங்க சாயங்காலம் 8 மணிக்கு வீட்டுக்கு திரும்புறாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு கம்பெனியினுடைய டென்ஷன் ஆணுடைய தலையில் இருப்பதை போல பெண்ணுடைய தலையிலேயும் இருக்கிறது. ஒரு ஆம்பளை அவனுடைய மேலதிகாரி திட்டுற மாதிரி பொம்பளையும் ஒரு மேலதிகாரி திட்டுறான். அவளும் கோபத்துல வர்றான், இவனும் கோபத்துல வர்றான். கோபமும் கோபமும் வீட்டுக்குள்ள சந்திச்சதுன்னா என்னதுக்காகும்? ஒரு கணவன் கோபத்தோடு வருகிற பொழுது, கவலையோடு, டென்ஷனோடு வருகிற பொழுது வீட்டிலே அமைதியாக இருக்கிற பெண் அவனை சமாதானப்படுத்த முடியும். ஆல்ரெடி ரெண்டு பேரும் டென்ஷன்ல வந்தா யாரை யாரு சமாதானப்படுத்துறது, யாருக்கு யாரு ஆறுதல் சொல்றது? ரெண்டு பேரும் சண்டை, முட்டி மோதி கொள்கிற ஒரு சூழல். இரண்டு பேரிடத்திலே வேலைப்பட அதிகரிக்கிற பொழுது தாம்பத்திய வாழ்க்கையிலே ஈடுபாடு குறைகிறது. கணவனை ஈர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தன்னை அலங்கரிக்கிற வேலைகளை குறைத்துக் கொள்வாள். வெளியில் ஆபீஸுக்கு போகும்போது நல்ல மேக்கப் பண்ணுவா, வீட்டுக்குள்ள வந்த பிறகு மேக்கப் போக்குவரத்து கணவனுக்காக தன்னை அலங்கரிக்க வேண்டும் என்ற உணர்வு எல்லாம் இல்லாமல் போகும். அதனால் தாம்பத்திய உறவு குறையும். தாம்பத்தியம் குறைய குறைய உள்ளத்திலே சிக்கல்களும் சங்கடங்களும் தோன்ற ஆரம்பிக்கும். எதுக்கு இந்த வேலை? கொஞ்சமா சம்பாதிச்சாலும் பரவாயில்லை, நீங்க போய் சம்பாதிச்சிட்டு வாங்க, நான் வீட்டை பார்த்துக்கிறேன், சமையல் பண்ணி வைக்கிறேன்,
பிள்ளைய பாத்துக்கிறேன், இது எவ்வளவு பெரிய பொறுப்பு, சம்பாதிப்பது பெரிய விஷயமா? யார் வேண்டுமானாலும் சம்பாதித்து விடலாம், ஆனால் குழந்தைகளை அன்பொழுக யார் வளர்ப்பது? ஆயாக்கள் வளர்த்து விடுவார்களா? டேக்கர் சென்டர்களிலே நீங்கள் விரும்புகிற வகையில் உங்கள் குழந்தைகளை வளர்த்து விடுவார்களா? குழந்தையை பெற்றெடுத்த ஒரு தாய் வேலைக்கு செல்லுகிறாள், அவளுக்கு ஊட்ட வேண்டிய அந்த தாய்ப்பாலை கொடுப்பதை தவிர்த்து விட்டு செல்லுகிறாளே, இது அந்த குழந்தைக்கு செய்கிற துரோகம் இல்லையா? ஒரு மனுஷன் 60 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம் உலகத்தில் வாழ்றாமனா, 80 ஆண்டு காலம் அவனது உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியினை வழங்குவது எது என்று கேட்டால், அவனது தாயிடத்திலே அவன் குடித்த தாய்ப்பால். நம்ம நினைச்சுக்கிட்டோம் தாய்ப்பாலுங்கிறது குழந்தை பிறந்த புதுசுல பசி எடுக்கிற பொழுது அந்த குழந்தையின் அந்த நேரத்து பசியை அமர்த்துவதற்காக கொடுக்கப்படுகிற உணவு என்று நினைக்கிறோம். இல்லை இல்லை, அவனது மரணம் வரைக்கும் அவனுக்கு தேவையான ஆற்றலை கொடுப்பது அந்த தாய்ப்பால். தாய்ப்பால் கொடுக்காமல் விடப்பட்ட குழந்தைகள் நோஞ்சான்களாக இருப்பார்கள். 2 ஆண்டு காலம் குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டணும், மருத்துவம் சொல்லுது. 3 மாசம் லீவு, 6 மாசம் லீவு, அதோட தாய்ப்பால் முடிஞ்சிருச்சு. 2 ஆண்டு காலம் நல்ல முறையிலே தாய்ப்பால் குடித்து வளர்ந்த குழந்தைகள் 2 மாடி கட்டடத்தில் இருந்து விழுவான், லேசா சிராய்ப்பு, ஒரு பேண்டேஜ் போட்டா சரியா போயிரும்னு பேண்டேஜ் தூக்கி மாட்டி கிளம்பிடுவான். 2 மாதங்கள் கூட தாய்ப்பால் குடிக்காதவன் ஸ்டேஜில் இருந்து கீழே விழுந்தாமல கை நொறு எலும்பு நொறிஞ்சிருச்சு, கெட்டு போட்டு உட்கார்ந்துருப்பான். தாய்ப்பால் இது அவ்வளவு இருக்கிறது. 40 வகையான கேன்சர் உடலுக்குள்ளே நுழையாமல் தடுக்கிற நோய் எதிர்ப்பு ஆற்றல் தாய்ப்பாலுக்குள்ளே இருக்கிறது. கேன்சர் எல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக பெருகுகிறது, அதனுடைய பின்னணியிலே தாய்ப்பால் மறுக்கப்படுவதும் ஒரு காரணம். யோசித்து பாருங்கள், குழந்தைக்கு செய்ய வேண்டிய உரிமை மறுக்கப்படுகிறது. அது மட்டுமா, குழந்தையை அன்போடு பாசத்தோடு வளர்க்கணும், அப்பதான் புள்ள பாசத்தோடு நாளைக்கு இருப்பான். குழந்தைக்கு பாசம் செலுத்தப்படவில்லை, கடுமையானவனாக கோபக்காரனாக குழந்தை வளர்ந்து ஆளாகிறார்கள், பாசம் இல்லை. எவ்வளவு சிக்கல், வேலைக்கு செல்லுகிற வீட்டில் உட்கார்ந்து பொம்பளைங்களுக்கு வேலைக்கு போற பொம்பளை பார்த்தா என்னமோ பெருசா தெரியும், அவளுக்கு என்ன ஜாலியா போயிட்டு வர்றா. ஆனா வேலைக்கு போறவர்கிட்ட கேட்டு பாருங்க, பெங்களூர்ல ஒரு ஆய்வு நடத்தினார்கள், அதிகமாக பெண்கள் வேலைக்கு செல்கிற நகரத்தில் பெங்களூர் முதலிடத்தில் இருக்கிறது. பெண்களிடத்தில் வேலைக்கு செல்கிற பெண்களிடத்தில் ஒரு ஆராய்ச்சி ஆய்வு நடத்தினார்கள். அந்த ஆய்விலே அந்த பெண்கள் சொல்கிற செய்தி என்ன தெரியுமா, நாங்கள் எங்களுடைய கணவன் வீட்டாரால் சந்தேகிக்கப்படுகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், வெளியில போறவன் எப்படி இருக்காளோ தெரியலையே, இதை விட ஒரு பெண்ணுக்கு கேவலம் வேற என்ன இருக்கிறது. 5 மணிக்கு வர வேண்டியவ 5:30 மணிக்கு வீட்டுக்குள்ள வருவா. என்னைக்காவது ஒரு நாள் பஸ் லேட்டு, வர்ற இடத்துல டிராபிக், 30 மணி நேரம் தாமதம், வாசலில் அமர்ந்திருக்கிற மாமியார் ஒரு கேள்வி கேட்பா பாருங்க, என்ன கேள்வி, எங்க போயிட்டு வர்றம்பா. இந்த எங்க போயிட்டு வர்றங்கிற கேள்வி, அது அதனுடைய அர்த்தம் என்ன, எங்கம்மா போயிட்டு வர்றேன்னு தெரிஞ்சுக்கிறதா? அந்த கேள்வி அவளை குத்தி எடுக்கிற ஒரு மோசமான கேள்வி. செத்து போயிடலாமான்னு தோணுகிறது, சில பெண்கள் சொல்லுகிறார்கள் அப்படி, என்னை பார்த்து கேட்கிறார்கள். அந்த கேள்வியை கேட்ட மாத்திரத்திலே தூக்கிட்டு செத்து போய் விடலாமா என்று நான் நினைக்கிறேன். குழந்தைகளை அன்போடு பண்போடு பாசத்தோடு வளர்த்து ஆளாக்குகிற தாய்மார்களுக்கு இந்த மன வலி உண்டா, இந்த வேதனை உண்டா, இந்த துன்பம் உண்டா? கணவனை மகிழ்ச்சி படுத்தலாம், குடும்பத்திலே சந்தோஷமாக இருக்கலாம், கொஞ்சம் பைசா கம்மியா இருக்கும், டெய்லி கறியும் சோறு நீங்க முடியாது, மாசத்துக்கு ஒருக்க திங்கலாம், மத்த நாட்கள் ஏதோ இருக்கிறத வச்சு ஒப்பேத்துற மாதிரி இருக்கும், பொருட்கள் குறைவாக இருக்கும், பயன்படுத்துகிற அனுபவிக்கின்ற இன்பங்கள் குறைவாக இருக்கும், ஆனால் உள்ளத்திலே மகிழ்ச்சி நிறைவாக இருக்கும். அப்படியானால் ஆண் பொருளாதாரத்தை திரட்டுகிற பணியை கையில் எடுக்க வேண்டும், பெண் அதை வைத்து குடும்பத்தை மேம்படுத்துகிற வேலைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று இஸ்லாம் சொன்னது நடைமுறையிலே தெளிவாக தெரிகிறது. நபிகளார் காட்டிய வழி அது. இதை விட சிறந்த வழி என்று இவர்கள் எதை சொல்லுவார்கள் சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை, பெண்களை வெளியிலே அனுப்பினார் அவர்கள், அப்படியானால் இப்படி எப்படி ஆனார்கள், கையில காசு கூடுச்சு,
மனதிலே மமதை கூடியது, கணவனை மதிக்கிற பண்பு குறைந்தது, எடுத்தெறிந்து பேசினார்கள், கணவன் விவாகரத்து செய்தான், இரண்டு பேரும் தனியாக வாழ்ந்தார்கள். வெளியில பொம்பளை அனுப்பி சம்பாதிச்சவருடைய ரிசல்ட் தானே. கணவன் சம்பாதிக்கிற வரைக்கும் சம்பாதிக்கிற பணத்தை பத்தி பிரிச்சு பார்க்கிற பேச்சே இருக்காது. கொண்டு வருவான், மனைவியிட கொடுப்பான், பிள்ளைய கொடுப்பான், எல்லாத்துக்கும் செலவழிப்பான். மனைவி சம்பாதிப்பால் முதல் மாத சம்பளம் வரும். இது ஏன் ரூபா, இது ஏன் பணம்? எந்த கணவனாவது இது ஏன் பணம் என்று சொன்னதாக செய்து உண்டா? இந்த சிக்கலையே போடலாம் பட்டியல். இதனால் எழுகிற பிரச்சனை நபிகளா தீர்வு. குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், அமைதியா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். புருஷகார வீட்டுக்குள்ள வந்தா கணவனும் மனைவியும் மகிழ்ச்சியிலே திளைக்க வேண்டும். அப்படியானால் மனைவி வீட்டுக்குள்ள வை, வெளியில அனுப்பி அவளை டென்ஷனை கூட்டினாத. இன்னும் சொல்ல போனா வெளியில வேலைக்கு போறங்கிற பேர்ல சில பேர் சுதந்திரம் சுதந்திரம் என்று சொல்கிறார்கள். அவர்களுடைய பேச்சை நம்பாதீர்கள், அது பசப்பு வார்த்தை. ஏன் தெரியுமா? சுதந்திரம் என்பது என்ன? ஒருவன் விரும்புவதை செய்கின்ற வாய்ப்புக்கு பெயர் சுதந்திரம். ஆனால் வெளியில வேலைக்கு செல்கிற பெண்களுக்கு அப்படிப்பட்ட சுதந்திரம் வாய்த்திருக்கிறதா? வீட்டிலேயும் வேலை, வெளியிலேயும் வேலை. வேலைக்கு சென்று விட்டு திரும்புகிற பெண்கள் வீட்டுக்குள்ளே நுழைகிற பொழுதே வீட்டு ஜன்னலின் ஓரத்தில் இருக்கிற பால் பாக்கெட்டை எடுத்துட்டு நேரம் அடுப்படிக்கல போய் அதை கட் பண்ணி அடுப்புல ஏத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் பெட்ரூம்ல போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்றான். உள்ளே நுழைகிற பொழுதே வேலை தயாராக இருக்கிறது. இரவு 10 மணி வரைக்கும் பட்டும் பாத்திரங்கள் எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சுட்டு கழுவி வச்சுட்டு போய் படுக்க போவா. ஆம்பளை சோக்கா படுத்து கிடப்பான், டிவி பார்த்துக்கிட்டு இருப்பான். அதிகாலை 5 மணிக்கு எழுவாள், குழந்தைகளை தயார்படுத்துவாள், உணவு சமைப்பாள், தனக்கு எடுத்துக் கொள்வாள், கணவனுக்கு செய்து வைப்பாள். அனைத்தையும் செய்து முடித்து விட்டு பரபரவென்று கணவனோடு வேலைக்கு கிளம்புவாள். ஆனால் காலையில் எழுந்த கணவன் எந்திரிச்சு உட்கார்ந்து ஊத்தப்பல்லோட டீயை குடிச்சிட்டு உட்கார்ந்துருப்பான். எது சுதந்திரம், எது மேன்மை, எது வளர்ச்சி? குடும்ப நிர்வாகத்துக்கு நபிகளார் காட்டுகிற வழிமுறையில் ஒரு சிறு துளி இது. அதே போல நாட்டு நிர்வாகத்தை பற்றி சொன்னார்கள். நாட்டை நிர்வகிக்கிறவர்கள் எதேச்சதிகாரிகளாக தன்னிடத்தில் அதிகாரம் இருக்கிறது என்ற அதிகார தோரணையில் மக்களை ஆள நினைக்க கூடாது. அன்பால் பண்பால் மக்களை வென்றெடுக்க வேண்டும் நபிகளார் காட்டிய வழி. இன்றைக்கு எழுகிற எல்லா அரசு ரீதியாக எழுகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நபிகளார் காட்டிய வழிமுறையை முன்வைத்து பாருங்கள், பிரச்சனை தீருதா இல்லையா தெரியும். நபிகளார் காட்டிய வழி என்ன? மக்களை நேசியுங்கள். நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்காதவரை முழுமையான இறை நம்பிக்கையாளர்களாக ஆக முடியாது நபிகளார் காட்டிய வழி. ஒரு நல்ல நிர்வாகி, நல்ல தலைவன் என்றால் தனக்கு கீழ் இருக்கிற மக்களை எல்லாம் நேசிக்க வேண்டும், அவர்களுடைய சுக துக்கங்களில் பங்கெடுக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு கேடு என்றால் தனக்கே அந்த கேடு நிகழ்ந்ததை போல அவன் உணர வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஆட்சியாளர்கள் அப்படித்தான் இருக்கிறார்களா? தங்களுடைய ஒரு தேவைக்காக வேண்டி கூடி நின்று போராட்டம் நடத்திய மக்களை ஓட ஓட விரட்டி அடிக்கிறதே காவல்துறை. என்ன செய்தார்கள் அவர்கள், செய்த குற்றம் என்ன? ஜல்லிக்கட்டிலே கலந்து கொண்ட மாணவர்களும் பொதுமக்களும் இளைஞர்களும் செய்துவிட்ட பாவம் என்ன, குற்றம் என்ன? அவர்கள் வன்முறையில் ஈடுபட்டார்களா? ஆனால் நீங்கள் அப்படித்தான் சொல்லுகிறீர்கள். உங்களுடைய அதிகாரத்தை காட்டுவதற்காக எதிர்காலத்திலே இப்படி நம்மை நமது நாட்டை ஸ்தம்பிக்க செய்கிற அளவிற்கு யாரும் போராட்டத்தில் ஈடுபட்டுவிடக் கூடாது என்பதற்காக நீங்கள் லத்தியை சுழட்டினீர்கள். வேறு என்ன காரணம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் இது இப்ப மட்டும் இல்ல, பல பேர் நினைக்கிறாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஏதோ போலீஸ்காரங்க தீய வச்சு விட்டாங்க, அடிச்சு விட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்கன்னு. காவல்துறையுடைய வழிமுறையே அதுதான். என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்ப புதுசா வந்திருக்கிறது கையில் இருக்கிற ஸ்மார்ட் போன். அங்கதான் மைனர் மாட்டிக்கிட்டார். 98 கோயம்புத்தூரிலே பார்த்து பார்த்து சுட்டு தள்ளினார்களே, 19 முஸ்லிம் இளைஞர்களை குறிவைத்து காலி பண்ணினார்களே. செய்தது யார்? கலவரத்தை துவக்கியது
காதிகள் இந்துத்துவ சக்திகள் அவர்களோடு கைகோர்த்து கொண்டு துப்பாக்கி ரவைகளுக்கு முஸ்லிம் வாலிபர்களை பலியாக்கியதில் முதலிடத்திலே இருந்தது காவல்துறை. நம்ம ஊர் ஊரா கூட்டம் போட்டோம், அடே ஏண்டா இப்படி கொண்டு குவிச்சியன்னு கேள்வி கேட்டோம், தெரு தெருவா நியாயம் கேட்டோம், நம்முடைய குரலை யாரும் ஏற்கவில்லை, நம்பவில்லை. காவல்துறையா சுட்டு பொசுக்கும், காவல்துறையா கேடு செய்யும், காவல்துறை நம்மை காக்கிற துறை அல்லவா என்று நமக்கு பதிலளித்தவர்களுக்கெல்லாம் ஜல்லிக்கட்டு போராட்டம் இன்றைக்கு பதிலை சொல்லிவிட்டது. எப்படி அழகா கொண்டு போய் வைக்கிறா பத்தியா? அதான் பேஸ்புக்ல ஒரு தோழன் அருமையான ஒரு செய்தி எழுதியிருந்தான். என்ன விமர்சிக்கிறீர்கள்? ஆட்டோவுக்கு தீ வைத்தார்களா? கீழே கிடக்கிற நெருப்பு யாருடைய காலிலும் பட்டு சுட்டுவிடக் கூடாதே என்பதற்காக கீழ் கிடந்த நெருப்பை தூக்கி ஆட்டோவிற்குள்ளே பத்திரமாக வைத்திருக்கிறார். இதற்கு பேர் ஆட்டோவிற்கு நெருப்பு வைப்பதா? லத்தி சார்ஜ் என்று முடிவெடுத்து விட்டால் முதலிலே காவல்துறை ஆர்டர் பண்ணியதுக்கு தெரியுமா? ஒரு லாரி ஜல்லிக்கல்லுக்கு இல்லை என்று மறுக்க முடியுமா? கடைகளில் இருக்கிற குளிர்பானங்களுடைய காலி பாட்டில்கள் நீங்கள் திரைக்காட்சிகளில் பார்த்திருக்கலாம். நான் போலீஸ் இல்லடா பொறுக்கின்னு. அது வெறும் திரைக்காட்சி மட்டுமல்ல, போலீசுடைய வந்தவாளத்தை அறிந்து கொண்டவன் எழுதி வைத்த திரைவசனம் அது. ரெடி பண்ணுவாங்க எதுக்கு? மக்கள் மேல பழிய போட்டு முடிச்சிடலாம், யாரும் எந்த கேள்வியும் கேட்க கூடாது, அடிச்சு விரட்டணும். ஏண்டா அடிச்சு என் கேள்வி கேட்டா? ஆட்டோவுக்கு தீ வச்சு விட்டான், கல்ல கொண்டு எரிஞ்சு விட்டான், அங்க அந்த கேடு, இந்த கடைகள் தீ வச்சு கொளுத்தியாச்சு என்று பொதுமக்கள் மீது போராட்டக்காரர்கள் மீது பழியை போடுவதற்காக காவல்துறை தொடர்ந்து செய்கிற வேலை இது. இதனால் உங்களுடைய அதிகாரம் மேம்பட்டு விடும் என்று நினைக்கிறீர்களா? உலகத்திலே உங்களை விட ஆட்டம் போட்ட, உங்களை விட ஆதிக்கம் பெற்ற எத்தனையோ தலைவர்களை இந்த உலகம் பார்த்து விட்டது. செல்லா காசாகி போனார்கள். வரலாறு தெரியுமா? ஹிட்லருடைய வரலாறு தெரியுமா? முசோலினியின் வரலாறு தெரியுமா? அந்த ஹிட்லருக்கு இணக்கமாக இருந்து அவனுடைய ஆணைக்கு இணங்க யூதர்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்த அவனுடைய அமைச்சர். ஹிட்லர் மரணித்து 40 ஆண்டுகளுக்கு பிறகு தேடி கண்டுபிடித்து தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டான். வரலாறு சொல்கிறது. நீங்கள் எல்லாம் எம்மாத்திரம் மக்களுக்கு எதிரிலே உங்களுடைய அதிகாரம் ஆட்சி எல்லாம் என்ன? ஒரு அடியிலே அமர்த்தி விட்டோம் என்று நினைக்கிறீர்கள். இது அமர்த்துகிற வேலை அல்ல, உள்ளுக்குள்ளே கொழுந்து விட்டு எரிகிற வேலையை செய்திருக்கிறீர்கள். உள்ளே எரியும், என்னைக்காவது ஒரு நாள் பத்திக்கிட்டு வெடிக்கும். பல நாள் புதைத்து வைத்த அரசின் கோபம் எப்படி ஜல்லிக்கட்டின் பெயரால் வெளியே வந்ததோ அதே போல காவல்துறையின் மீது, தமிழக அரசின் மீது மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த கொந்தளிப்பு என்றைக்காவது ஒரு நாள் வெளியில் வரும். இப்படி கொந்தளிக்க கூடாது என்று விரும்பினால் நீங்கள் உங்களை மாத்துங்க. நீங்க நல்லவங்களா மாறுங்க போதும், வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். ஹவாலா பணத்தை கைப்பற்றியது பத்திரிகையில செய்தி வரும், 10 கோடி ரூபாய் ஹவாலா சிக்கியது, இத்தனை பேர் சேர்ந்து மடக்கி பிடிச்சி. ஒரு செய்தி தெரியுமா? அங்க ஓடி போகும்போது பிடிச்சோம், அந்த பஸ்ல வச்சு பிடிச்சோம், சந்தேகத்தின் பேரில் விசாரிச்சு பிடிச்சோம். எல்லாம் கடைஞ்செடுத்த கப்சாங்க. இதுவரைக்கும் நம்ம அரசு எதையும் தானாக சுயமாக காவல்துறை இந்த மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிச்சதே கிடையாது. கூட இருக்க எவனாவது போட்டு விடுவான், உடனே போய் பிடிச்சிட்டு வந்து பிடிச்சோம். துப்பு துளைக்கணும், என்னது துப்பு துளைக்கணிய? 100 கோடி ரூபாய் பிடிச்சால் உடனே பேரம் நடக்கும். 90 கோடி ரூபாய் நீ வச்சுக்க, எனக்கு ஒரு கமிஷன் அடிச்சிரு, நான் ஒரு 10 கோடி ரூபாய் பிடிச்ச மாதிரி கணக்கு காட்டிடுறேன், இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ உங்களை பற்றி அந்த ஹவாலா பேர்வழிகளுடைய உள்ளத்தில் என்ன மதிப்பு இருக்கும்? எங்கே திருட்டு நடந்தாலும் திருடியது யார் என்பது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, பொதுமக்களுக்கு தெரியாது, காவல்துறைக்கு நன்றாக தெரியும். அந்த திருடுற விதத்தை வச்சே கண்டுபிடிச்சிருவான்.
செயின் திருடனா அந்த ஏரியாவுக்கு போ, ஆளை தூக்கிட்டு வருவார்கள், அவனிடத்தில் விசாரிப்பார்கள், அவன்கிட்ட இருக்கிறத ரிகவர் பண்ணுவார்கள் அல்லது கொஞ்சம் கமிஷன் பேசுவார்கள். அவன் என்ன பண்ணுவான், நான் இந்த செயினை கொண்டு போய் இந்த நகைக்கடையில் கொடுத்தம்மா, நகைக்கடைக்கு போய் நகைக்கடைக்காரன் மிரட்டுது, நீ தான் திருட்டு சாமான வாங்கியிருக்க, ஐயோ எனக்கு தெரியாங்க வேணா கொடுத்துட்றாங்க வச்சுக்கோங்க, மொத்த நகையும் வாங்கிட வேண்டியது, இவன்ட்டு ஒரு கமிஷன் அடிச்சாச்சு, அவன்கிட்ட மொத்தத்தை காசை பிடுங்கியாச்சு, அதுக்கப்புறம் இவனை கூப்பிட்டு பாதிக்கப்பட்டவனை கூப்பிட்டு நீங்க மிஸ் பண்ணது கிடைக்கல வேணா, ஏற்கனவே நிறைய பேர் மிஸ் ஆகிக்க, அதில் ஒன்று எடுத்துக்க, டூ வீலர் காவலன் கம்ப்ளைண்ட் கொடுத்து பாருங்க, உங்கள்ட்ட கொஞ்சம் பிடிங்கி வேறு பணத்தை, அதுக்கப்புறம் பாய் உங்கள் வண்டி அது எங்கே போச்சுன்னு தெரியல பாய், வேணா ஒரு 10-20 வண்டி கிடைக்கு எடுத்துகிட்டு போங்க பாய், ஏதாவது ஒரு வண்டியை, ஆமாம் இவர் அப்பவுண்ட் வண்டி இல்லை, கிடைக்கிற வண்டி எவன் வண்டின்னு தெரியாதா, அதுக்கு நம்பர் இருக்குது, அந்த நம்பரில் அட்ரஸ் இருக்குது, அட்ரஸ்காரரை பார்த்து கொடுக்க வேண்டியதானே, அது கொடுக்க மாட்டாங்க, எதை எடுத்து பாருங்கள், காவல்துறை நாரி போய் கிடக்கிறது. ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி, முன்னாள் நீதிபதி ஒரு தீர்ப்பிலே சொன்னார், காவல்துறையை பற்றி சொல்லுகிற பொழுது, அழுகிய மீன் கூடையில் நல்ல மீனை தேடுகிற முட்டாள் நான் இல்லை, கேடுகட்டு போய் கிடக்கிறது, அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்காக பொருளாதாரத்திற்காக இப்பொழுது கூட பாருங்கள், நடவடிக்கை நியாயமாக இருக்கும் என்று நினைக்கிறீர்களா, நீதி விசாரணை அமைத்திருக்கிறார்களே, என்ன நம்பிக்கை, அதிகபட்சமாக கேமராவிற்குள்ளே மாட்டிக்கொண்ட அந்த கான்ஸ்டபிளை பிடிச்சி உன சஸ்பெண்டும்பாங்க, அவளா காரணம், எந்த கான்ஸ்டபிள் தீய தூக்கி ஆட்டோக்குள்ள வச்சாலும் அவளா காரணம், அவளுக்கு மேலதிகாரி உத்தரவிட்டு இருக்கிறார், அந்த மேலதிகாரி காரணம், நீங்கள் நடவடிக்கை எடுப்பது கான்ஸ்டபிள் மீது இருக்கக்கூடாது, அவளுக்கு கட்டளையிட்ட அசிஸ்டன்ட் கமிஷனர் மீது அல்லது டெப்டி கமிஷனர் மீது அல்லது கமிஷனர் மீது நடவடிக்கை பாய வேண்டுமே தவிர, ஏதோ யாப்ப சாப்ப கிடைச்சாமே நடவடிக்கை எடுத்தால் இந்த குற்றம் குறைய போவது இல்லை. அண்ணல பெருமகனார் இடத்திலே ஒரு வழக்கு வருகிறது, பெரிய குலத்தை சார்ந்தவள் திருடிவிட்டால் கொஞ்சம் சலுகை காட்டுங்கள், நபிகளார் சொன்னார்கள், லவ் அன்ன ஃபாத்திமா பின்த் முஹம்மத், இந்த ஃபாத்திமாவுடைய மகள் முஹம்மது இதே திருட்டை செய்திருந்தாலும் கத்தாத்துயதாக அவளது கரத்தையும் நான் துண்டித்திருப்பேன். இப்படி நீதி நிலைநாட்டுங்கள், நீதி என்றால் அரசு என்றால் நிர்வாகம் என்றால் நானா இருந்தாலும் சரி என் பிள்ளையா இருந்தாலும் சரி நீதினா நீதி, யாருக்காகவும் விளைய மாட்டோம், யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று நபிகளார் காட்டிய வழி, அதற்கு நிகரான இன்னொரு வழி இருக்கிறதா காட்டுங்கள் பார்க்கலாம். இப்படி எதை எடுத்தாலும் பொருளாதாரமா அரசு நிர்வாகமா குடும்ப நிர்வாகமா ஒரு வழிபாடா ஒரு பெற்றோரை பேணுகிற முறையா எதை எடுத்து பரிசீலித்தாலும் நபிகளார் காட்டிய வழி அதுதான் உலகத்திற்கு தேவையான ஒரே வழி, அதை பார்க்கிற மக்கள் இதுவல்லவா மார்க்கம், இதுவல்லவா வழிமுறை, இதையல்லவா பின்பற்ற வேண்டும், உலகமே எதை சொன்னாலும் சரி நான் இதை பின்பற்றுவேன் என்று எதிர்ப்புகளுக்கிடையில் பிரச்சனைகளுக்கிடையில் சிக்கல்களுக்கிடையில் இஸ்லாத்தை ஆற தழுவுகிறார்கள். எதனால் இப்படிப்பட்ட உன்னதமான வழியை நபிகளார் காட்டினார்கள், எப்படி காட்ட முடிந்தது, அவர்களுடைய சொந்த கருத்தாக இருந்தால் இவ்வளவு உன்னதமாக இருக்காது, குறைகளுக்கு அப்பாற்பட்ட மனிதன் உலகத்தில் யாரும் இல்லை, எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் அதில் நாலு தப்பு இருக்கும், நாலு முரண்பாடு இருக்கும், நாலு விஷயங்களை தவறாக மக்களுக்கு சொல்லி இருப்பார், ஆனால் நபிகளார் காட்டிய வழி எந்த குறைகளும் இல்லாமல் அப்பழுக்கற்றதாக இருக்கிறது, எப்படி, அது அவர்களுடைய சொந்த வழி அல்ல, அவர்களை படைத்த இறைவன் காட்டிய வழி, தூதர் காட்டிய வழி தூதருடைய சொந்த வழி அல்ல, தூதரை அனுப்பிய இறைவனின் வழி, அதனால்தான் குறையே இல்லை. இன்றைக்கு நம் முன்னால் இருக்கிற கேள்வி, அந்த தூதர் எப்படி அந்த தூயோனின் வழியை காட்டினார்களோ அந்த வழியில் தான் நாம் பயணிக்கிறோமா? நபிகள் நாயகம் அவர்கள் தங்களுடைய சொந்த விருப்புகளை விருப்பு வெறுப்புகளை மார்க்கமாக சொல்லல, அல்லாஹ் எதை சொன்னாலும் அதை மட்டும்தான் சொன்னாங்க, விருப்பு வெறுப்புகளை ஓரம் கட்டினார்கள். நபிகளாருக்கு எத்தனையோ விஷயங்களை ரசூலுல்லாஹ் தடை செய்தார்கள், உண்ணுகிற உணவை எடுத்துக்கொண்டால் ரத்தத்தை சாப்பிடாதீர்கள், பன்றியை சாப்பிடாதீர்கள், தாமாக செத்ததை சாப்பிடாதீர்கள்,
அல்லாஹ் அல்லாதவருக்காக படைக்கப்பட்டதை சாப்பிடாதீர்கள், நாட்டு கழுதையை சாப்பிடாதீர்கள், கோரை பற்களுடைய விலங்குகளை சாப்பிடாதீர்கள், கீறி கிழிக்கின்ற வேட்டையாடுகிற நகங்களை உடைய பறவைகளை சாப்பிடாதீர்கள். சாப்பிடக்கூடாது எதுன்னு ஒரு பட்டியல் போட்டாங்க. நபிகள் நாயகம் அவர்களுக்கு இதை தாண்டி சில உணவுகள் பிடிக்காது. உதாரணமாக உடும்பு கறி ரசூலுல்லாஹ் சாப்பிட மாட்டாங்க, ரசூலுல்லாஹ் பிடிக்காது. ஒரு நாள் அவங்கள்ட்ட வைக்கிறாங்க, சாப்பாடு வைக்கிறாங்க, சாப்பிட மாட்டேன்றாங்க. நபிகளாருக்கு உடும்பு கறி பிடிக்கல, பிடிக்காத உணவை ரத்தத்தை தடை என்று சொன்னதை போல, பன்றியை தடுத்ததை போல, மற்ற தடை செய்யப்பட்ட உணவுகளை பட்டியலிட்டதை போல, நபிகளார் தனக்கு பிடிக்காத உடும்பையும் நீங்கள் சாப்பிடக்கூடாது என்று தடுக்க நினைத்திருந்தால் முடியுமா முடியாதா? பத்தோட பதினொன்னு ஒரு வார்த்தையை சேர்த்து போன அவ்வளவுதானே, பன்றி கழுத அந்த பட்டியல்ல ஒரு உடும்பு சேர்த்த வேண்டிதானே. சேர்த்தார்களா? சேர்க்கல. ஏன் சேர்க்கல? அவனிடமிருந்து வரல, அது இறைவன் அந்த செய்தியை சொல்லல, அது அவங்களுடைய உள்ளத்தினுடைய விருப்பம். உள்ளத்தின் விருப்பத்தை வழியாக மக்கள் முன்னால் வைக்கவில்லை. படைத்த இறைவனின் கட்டளை எதுவோ அதை மட்டுமே வைத்தார்கள். அதுதான் மொத்த உலகத்தையும் அந்த இஸ்லாத்தை நோக்கி ஈர்க்கிறது. மனிதர்களின் விருப்பமாக, மனிதர்களின் வெறுப்பாக, மனிதர்களின் சட்டமாக இருந்திருந்தால் இஸ்லாத்தை நோக்கி அலை அலையாக மக்கள் வர முடியாது, வரமாட்டார்கள். அந்த அளவிற்கு தூய்மையாக இறை வழியை காட்டினார்களே, இன்றைக்கு நாம் அந்த வழியில் பயணிக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் செய்கின்ற அனைத்து காரியங்களையும் அந்த அடிப்படையில் அமைத்துக் கொண்டிருக்கிறோமா? திருமணத்தை பற்றி நாடகம் நடத்தினார்கள், அற்புதமாக காட்சி வடிவமைப்பு தத்ரூபமாக காட்டினார்கள். தனது மகளை மனம் செய்து கொடுப்பதற்காக லாரிக்கு முன்னால் வீழ்ந்து தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்ட தந்தையை பற்றி சொன்னார்களே, ஏன் இப்படிப்பட்ட கொடுமை? வரதட்சணை என்ற கொடுமையினால் தானே? தூதர் காட்டிய வழியில் இதற்கு இடம் உண்டா? ஒரு பெண்ணுக்கு நீ மகர் கொடுத்த மனமுடி என்று சொல்லப்பட்ட தூதரின் வழியை விட்டுவிட்டு பெண்ணிடத்திலே போய் எவ்வளவு தருவாய், எப்படி தருவாய், பணமாக தருவாயா, நகையாக தருவாயா, காராக தருவாயா, பங்களாவாக தருவாயா, வெளிநாட்டு விசாவாக தருவாயா, கேவலம் இல்லையா? இதை பார்க்கிறவர்கள் உள்ளே வருவார்களா? பார்த்து விட்டு வெறுண்டு ஓடுவார்களா? மார்க்கத்தை பார்க்கிறவன் உள்ளே வந்து விடுகிறான். மார்க்கத்தை கையில் வைத்திருக்கிற மனிதர்களை பார்க்கிறவன் ஓடி விடுகிறான். வேணாண்டா, இவனு மார்க்கமும் வேண்டாம், இவனுடைய சகவாசமே வேண்டாம். எத்தனை கொடுமைகளை செய்கிறோம், எத்தனை மூட நம்பிக்கைகள். நம்முடைய திருமணங்கள் எப்படி நடக்கிறது? திருமணம் என்பது எல்லா மனிதனின் வாழ்க்கையிலும் இன்றியமையாத ஒரு தவிர்க்க முடியாத ஒன்று. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குறிப்பிட்ட பருவத்தில் திருமணம் அவசியம். அனைத்து மனிதனும் சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு செய்தி எளிமையாக நடக்க வேண்டாமா? பணம் இருக்கிறது என்று திமிரிலே பல லட்சங்களை கொட்டி குவித்து திருமணத்தை நடத்துகிறோமே, ஏழை எளியவன் திருமணம் செய்ய என்ன செய்வான், என்ன பாடுபடுவான்? தன் சொத்தை வெறுக்கிறான், வட்டிக்கு கடன் வாங்குகிறான், குடும்பமானத்தை இழக்கிறான், பள்ளி பள்ளியாக ஏறி இறங்கி பிச்சை எடுக்கிறான். பாபா அஸ்ஸலாமு அலைக்கும், குமரவாரியம், உதவி செய்யுங்க. 40 ஆண்டு காலம், 50 ஆண்டு காலம் மானத்தோடு மரியாதையோடு அடுத்தவரிடத்திலே சல்லி காசுக்கு கையேந்தி விடாமல் வாழ்ந்த பல சுயமரியாதைக்காரர்களை திருமண நேரத்திலே பிச்சை எடுத்து வைக்க பாவிகளாக இருக்கிறோமே. இதை பார்க்கிறவன் உள்ளே வருவானா, வெறுண்டு ஓடுவானா? இது தூதரின் வழியா, நாம் உருவாக்கி கொண்ட சொந்த வழியா? யோசித்து பாருங்கள். முஸ்லீம்கள் என்றால் முஸ்லீம்களாக இருக்க வேண்டும். பெயரளவில் முஸ்லீமாக இருந்து பிரயோஜனம் இல்லை. இறைவன் வெறும் பெயரை பார்க்கிறவன் இல்லை, வெறும் கோலத்தை பார்க்கிறவன் இல்லை. இன்னல்லாஹ லா யன்ஸுரு இலா சுவரிக்கும் அம்வாலிக்கும், உங்களின் செல்வங்களையோ உங்களின் தோற்றங்களையோ அல்லாஹ் பார்க்க மாட்டான், உங்கள் உள்ளங்களையும் உங்கள் செயல்களையும் பார்க்கிறான். என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆடம்பர திருமணம், பல லட்சங்களை வாரி இறைக்கிற திருமணம், சடங்குகள், அலாச்சாரங்கள், மூட நம்பிக்கைகள் நிறைந்த திருமணம். திருமணம்னா அஜர்த்து வரணும், பாத்தியா ஓதணும். யாரு காட்டி தந்தா? ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்களா?
அவங்க காலத்துல நடந்த திருமணம் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய தலைமையில அல்ஃபாத்தியா ஓதி தான் நடந்துச்சா? ஆலிம்சா அவருடைய வருமானத்துக்கு செய்கிறார். நீங்களும் விவரம் அறியாமல் காசை கொடுத்து ஈமானை இழக்கிறீர்கள். அதற்கு கல்யாணத்துக்கு வாங்க, வாத்தியா ஓதுங்க, கைமடக்கு கிடையாதுன்னு சொல்லி பாருங்க. வருவார் நாளைக்கு, நாளைக்கே மைக்க பிடிச்சிருவார். அடுத்த ஜும்மாவுல வர இந்த மாதிரி திருமணம் எல்லாம் செய்யக்கூடாது, நீங்களே பண்ணிக்கங்க. அதிர்த்து எதுக்கு தேவையில்லாம கூப்பிடுறீங்க? நான் பேசாம நிம்மதியா வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருப்பேன், தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு பாரு. எப்போ அதர்த்துக்கு கைமடக்கு கிடையாது, வெத்தலை பாக்கு கிடையாது, தேங்காய் கிடையாது, வாழைப்பழம் கிடையாது அப்படின்னு கட் பண்ணி பாருங்க. இது தூதர் வழியா, தூதரின் பெயரால் நம்முடைய ஆலிம்கள் உருவாக்கிய போலி வழியா நீங்கள் கண்டுகொள்வீர்கள். ஆலிம்சா சொன்ன வேத வாக்கு, நபிகள் நாயகமே வேத வாக்கை சொல்ல முடியாது என்ற மார்க்கத்திலே உங்களுக்கு ஆலிம்சா சொன்ன வேத வாக்கா? அவர் என்ன வானத்திலிருந்து குதித்த வான தூதரா? தன்னுடைய வருமானத்திற்காக, வயிற்று பிழைப்புக்காக உங்களை ஏய்த்து பிழைக்கின்றவர் என்பதை கூட நீங்கள் அறியவில்லையா? அதை கற்றுக் கொடுப்பதற்கு உங்களுக்கு ஒரு ஆள் தேவையா? ஒரு பாடம் தேவையா? ஒரு படிப்பினை தேவையா? ஒரு கூட்டம் தேவையா? உங்கள் வீடுகளில் பார்த்தால் தெரியாதா, 50 ரூபாய் கொடுக்கிறவன் வீட்டிலே 5 நிமிட பாத்திஹா, 500 ரூபாய் கொடுக்கிறவன் வீட்டிலே 1/2 மணி நேர பாத்திஹா, வித்தியாசம் தெரியலையா உங்களுக்கு? மார்க்கத்தை போதிக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்கள்? மார்க்கம் என்ன சொல்கிறது? சுயமரியாதையை சொல்கிறது. அல்லாஹ்விடத்தில் ரசூலுல்லாஹ் துவா செய்வாங்க, அதிகமா கேட்ட துவாக்கள்ல ஒண்ணு அது, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல்அஃபாஃப வல்கினா. இறைவா உன்னிடத்திலே நேர்வழியை கேட்கிறேன், இறை அச்சத்தை கேட்கிறேன், சுயமரியாதையை கேட்கிறேன், செல்வத்தை கேட்கிறேன். செல்வத்தை கேட்கறதுக்கு முன்னாடி சுயமரியாதையை போடுறாங்க. ஏன் தெரியுமா? எனக்கு பணம் வேண்டும் தான், ஆனால் அந்த பணம், அந்த காசு என் மரியாதையை இழந்து, மானத்தை இழந்து பெறுகிற பணமாக இருக்கக்கூடாது என்பதை உணர்த்துகிற வகையிலே கேட்கிறார்கள். சுயமரியாதையை தா, செல்வத்தையும் தா. ஆனால் செல்வத்துக்காக, வாழ்வாதாரத்திற்காக தன்னுடைய சுயமரியாதையை அடகு வைத்தவர்களில் முதலிடத்தில் இந்த ஆலிம்கள் இருக்கிறார்களா இல்லையா? வெளிநாட்டுக்கு வசூல் புக்கு தூக்கிக்கிட்டு மலேசியா சிங்கப்பூர் பயணிக்கிறார்கள், இன்றைக்கு விடல, போய் கடக்கடையா ஏறி இறங்கி பாபா அஸ்ஸலாமு அலைக்கும், ஏதாவது ஓரஞ்சாரத்துல எவனாவது கெட்டலாம் கட்டிக்கிட்டு இருந்தாம போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு பல்லியாசம் கட்டிக்கிட்டு இருக்கிறோம், ஹெல்ப் பண்ணுங்க. கேவலம் இல்லையா? இந்த கேவலத்தை செய்கிறவர் உங்களுக்கு பெரிய மகான்களா? ஒரு சபையில அமர்ந்தால், விருந்து சபை, எந்த விருந்து சாப்பாடு? சாப்பாடுனா முதல் வரிசையில் அவர் தானே உட்கார வைக்கிறாங்க. ஏ அதர்த்துக்கு வைப்பா முதல்ல, ஒரு வெக்கம் வர வேண்டாமா? என்னடா இது, நம்மளை சாப்பாடு ராமன் ஆக்கிட்டாங்க உங்களை இருக்க. மத்தவெல்லாம் விருந்துக்கு வருவாங்க, வருவாரு சாப்பிடுவாரு போவாரு, ஆனா அதர்த்து விருந்துக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு போகும்போது சும்மா போக மாட்டாரு, வெறுங்கையோட கையில ஒரு துக்சட்டியோட போவார். அவர் வீட்டை மாவுக்கா, ஏன் மற்றவங்களுக்கு தான் வீட்டமா இருந்துச்சு, அவங்கெல்லாம் வீட்டில் கண்ணியமா இருக்கிறவங்க, இவன் தான் மானம் இல்லாதவன், மானம் கட்டவன் என்று சமுதாயம் புரிந்திருக்கிறது. இப்படிப்பட்ட மானத்தை இழந்தவர்கள் மார்க்கத்தை சரியாக சொல்லுவார்கள் என்று நினைக்கிறீர்களா? கரிசாலம் ஊத்திக்கிட்டே வருவாங்க, கறிக்குத்தானே சண்டை நடக்கும் பெரும்பாலும் விருந்து வீட்டில். கல்யாண வீட்டில் பாருங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரன் பண்ற அழும்பு தாங்க முடியாது, கறியே இல்லை. அந்த மாதிரி கரிசால ஊத்திக்கிட்டே போவான், அடுத்து அஜர்த்து உட்கார்ந்து இருப்பாரு, எல்லாருக்கும் ஊத்திட்டு போற மாதிரி ஊத்திட்டு போவானா? ஆளுக்கு ஒரு துண்டு, ஒரு துண்டு, ஒரு துண்டு போட்டு போவானா? பக்கத்துல உள்ள கைத்தடி எடுத்து கொடுக்க, அஜர்த்துக்கு கூட ஒரு துண்டு வைப்பா. அவர் நல்ல திம்பர், வயிறு நிறைய திம்பர். ஆலிம், இல்மை கற்றறிந்தவனுக்கு இஸ்லாம் கொடுக்கிற கண்ணியம் எப்படிப்பட்ட கண்ணியம் தெரியுமா? இன்னமா யக்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வின் அடியார்களில் அவனை அஞ்சி நடக்கிறவர்கள் உலமாக்கள் தான் என்று கண்ணியம் கொடுத்த திருமறை குர்ஆனை காற்றிலே பறக்க விட்டு விட்டு கண்ணியத்தை, மானத்தை, மரியாதையை காலில் போட்டு மிசுக்கி நசுக்கி விட்டு பணத்துக்கும் சொத்துக்கும் ஆட்டுக்கறிக்கும் வாய் விழுந்து நிற்கிற இவர்கள் சொல்லுவதா மார்க்கம் என்று நினைக்கிறீர்கள்?
எத்தனை ஏமாற்று, எத்தனை தில்லு முள்ளு. நான் ஓதுகிற கால நானும் அந்த மாதிரி மாரி சார படிச்சுட்டு வந்தானே, பாம்பின் கால் பாம்பறியும். அதனால இந்த அஜர்த்து மாறு கூத்து போற நமக்கு அத்துப்படி. அந்த குட்டையில இருந்தாலும் வந்தோம், வெளியில சந்தன குட்டையை பார்த்த பிறகுதான் சாக்கடையுடைய நாத்தம் தெரிஞ்சிச்சு. ஆக இவ்வளவு நாள் இந்த நாத்த சாக்கடையெல்லாம் உருண்டுகிட்டு கிடந்தமா? ஒரு சலாத்து நாரியான்ற பேர்ல ஓத கூட்டிட்டு போய் பண்ற அட்டூழியம் அது நீளமா இருக்கும். அல்லாஹும்ம சல்லி சலாத்தன் காமிலத்தன் சல்லிம் சலாமன் தாமன் அலா செய்யுதுனா முகமது இல்லதி தன் அல்லுபியில் உக்கதுவ தன் பரஜுபியில் குரபுவ துலாபியில் ஹவாயு துனாலுபி ரகாயிபு ஓ ஹுஸ்னுல் ஹவாத்திமி இஸ்தஸ்கல் ஹமாமு பியோஜியில் நீளமா போகுமா? 4444 கரோ ஓதணும். புளியங்குட்டி அள்ளி எண்ணி வச்சிருவாங்க, வீட்டுக்காரன் பக்கத்துல உட்கார்ந்துட்டாம்னா ஓடவே ஓடாது. ஒன்னு ஒன்னா ஓதி ஓதி கட்டளை தூக்கி போடுறது. அவன் வந்திருக்கிற அஜர்த்துமாருக்கு டீ கொடுப்பமேனு உள்ள டீ எடுத்துட்டு வர்றதுக்கு போவார்ல, போயிட்டு 5 நிமிஷம் கூட ஆகாது, அப்படியே பாதி கடலை காலி அள்ளி அள்ளி ஆளாளுக்கு ஒவ்வொரு குத்து. இப்படி ஒன்னு ஒன்னா போட்டா என்னைக்கு முடிக்க? 4 மணி நேரம் ஆயிரம் போல இருக்க. ஆளை எஸ்கேப் பண்ணவன அள்ளி போட்டு முடி. இது ஈமானா? இது இஸ்லாமா? தூதர் காட்டிய வழியில இப்படி இருக்குமா? நேர்மையற்றதற்கு இஸ்லாத்துல இடம் உண்டா? இப்படி தூதர் காட்டிய வழியிலிருந்து பல்வேறு விஷயங்களில் விலகிவிட்டோம். பாத்தியாக்களின் பெயரால், மௌலூதுகளின் பெயரால், சலாத்தினாரியாக்களின் பெயரால், சபே பெராத்தின் பெயரால், மிராஜ் மகாராஜரவின் பெயரால், இப்படி எண்ணற்ற பல தீமைகளை, நபிகளார் காட்டாத வழியை, இறை தூதருடைய போதனையில் சொல்லித்தரப்படாத பல வழிகளை, பல காரியங்களை மார்க்கமாக செய்கிறோம். மாற்றாரின் பார்வையில் கேவலப்பட்டு நிற்கிறோம். ஈர்க்கிற பண்புகளை எல்லாம் இழந்து நிற்கிறோம். அவற்றை எல்லாம் ஒழித்து தூய இஸ்லாத்தை நாம் வாழ்ந்து காட்ட ஆரம்பித்தால் மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை நோக்கி இன்னும் அதிகமாக குர்ஆனை பார்த்து வருகிறவர்கள், நபி மொழியை பார்த்து வருகிறவர்கள் நாளை நம்முடைய வாழ்க்கை முறையையும் பார்த்து விட்டு வர ஆரம்பித்தால் எத்தனை நாட்களில் மொத்த தேசமும் இஸ்லாத்தின் குடைக்குள்ளே வரும் என்பதை யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட நாளை நனவாக்குகிற வகையில் ஒவ்வொருவரும் உள்ளத்திலே சங்கல்பம் எடுப்போம். நான் இஸ்லாத்துடைய போதனைகளை, தூதர் காட்டிய வழியை என் வாழ்க்கை முழுவதும் கடைபிடிப்பேன், ஒவ்வொரு செயலிலும் வெளிப்படுத்துவேன் என்று சங்கல்பம் எடுப்போம். இறுதி வரை அதிலே உறுதியாக நின்று மரணிப்போம். எல்லாம் அல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.